யார் இந்த சபரீசன், அவர் தீமுகாவின் மாஸ்டர் மைண்ட் ஆனது எப்படி? 10 ஆண்டுகள் வனவாசம் போயிருந்த திமுக சாம பேத தான தண்டங்களை பிரயோகித்து ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றியுள்ளது. முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்னும் நான் முக ஸ்டாலின் முதலமைச்சராகிவிட்டார். அமைச்சரவை அமைக்கப்பட்டு விட்டது. தேடி தேடி கச்சிதமான அதிகாரிகள் நியமிக்கப்படுகின்றன. பார்த்து பார்த்து திட்டங்கள் கையெழுத்தாகின்றன. சீனியர் அமைச்சர்கள் வில்லங்கம் எதிலும் சிக்கிக்கொள்ள கூடாது என்ற பதட்டத்தில் உள்ளனர். ஜூனியர் அமைச்சர்கள் சுற்றி சுழன்று நல்ல பெயர் வாங்கும் ஆர்வத்தில் பணியை தொடங்கியுள்ளனர். ஆலோசனை மேல் ஆலோசனை நடத்தி ஆட்சி அதிகாரம் நடத்தப்படுகிறது. இத்தனையும் மு க ஸ்டாலின் கண்ணசேவில் நடக்கிறது என்பதுதான் உண்மை. அதே சமயம் அந்த கண்ணசேவுக்கு காரணமானவர்கள் இருவர் என்கின்றனர் திமுகவின் உள்ளும் புறமும் அறிந்தவர்கள். இருவரில் ஒருவர் மு க ஸ்டாலினின் மனைவி சாந்தா என்கின்ற துர்கா, மற்றொருவர் மு க ஸ்டாலின் மருமகனும் திமுகவின் மாஸ்டர் மைண்டாகவும் உருவெடுத்துள்ள சபரீசன். மூக்க குடும்பத்திற்குள் சபரீசன் வந்தது எப்படி? மூக்க ஸ்டாலினின் மகள் செந்தாமரையின் கணவர் சபரீசன். இவர்களுக்கு நடைபெற்றது காதல் திருமணம் என்பதும் முன்னாள் சபாநாயகரும் தற்போதைய அமைச்சர் பி டி ஆர் தியாகராஜனின் தந்தையுமான பி டி ஆர் பழனிவேல்ராஜன் மூலம் சபரீசன் குடும்ப சம்பந்தம் மூக்க குடும்பத்திற்கு வந்தது என்பதும் பொதுவாக அனைவரும் அறிந்த தகவல். ஆனால் பெரிதும் அறியப்படாத தகவல், சபரீசன் மூக்க குடும்பத்துடன் அறிமுகமாவதற்கு ஒரு வகையில் முதல் காரணம் உதயநிதி தான் என்கின்றனர். சென்னை லயோலா கல்லூரியில் படித்த போதே உதயநிதிக்கும் சபரீசனுக்கும் அறிமுகம் இருந்துள்ளது. கல்லூரி முடித்த பிறகு உதயநிதி அமெரிக்கா சென்றார். அதே போல் மேல் படிப்பிற்காக அமெரிக்கா சென்றிருந்த சபரீசன் அமெரிக்காவில் உதயநிதியை சந்தித்து இருவரும் அதன் பிறகு நட்பானார்கள். அதோடு தனியாக அறையெடுத்து தங்கும் அளவுக்கு நண்பர்களாக ஆனார்கள். இந்த பின்னணியில் தான் சில திருப்பு முனைகளுக்கு பிறகு சபரீசன் செந்தாமரை திருமண பேச்சு எழுந்திருக்கிறது. சபரீசனின் குடும்பத்தினர் அன்றைய சபாநாயகர் பி டி ஆர் பழனிவேல்ராஜனை தொடர்பு கொண்டு பேசியுள்ளனர். அவர் கலைஞரிடம் விஷயத்தை சொல்லி நல்ல குடும்பம் என்று சான்றிதழ் கொடுத்துள்ளார். பழனிவேல்ராஜனே சொன்ன பிறகு தயக்கம் வேண்டாம் என்று கலைஞர் சொன்ன பிறகு ஸ்டாலின் அந்த சம்பந்தத்திற்கு சம்மதித்தார். இப்படி உதயநிதி மூலம் மூக்க குடும்பத்திற்கு அறிமுகமான சபரீசன் பி டி ஆர் பழனிவேல்ராஜனின் சர்டிபிகேட் பெற்று கலைஞரின் பரிந்துரையில் தான் மு க ஸ்டாலின் மருமகனானார். மாப்பிள்ளை சாரான மருமகன். 2011க்கு பிறகே சபரீசனின் பெயர் பொதுவெளியிலும் ஊடகங்களிலும் மெல்ல அடிபடத் தொடங்கியது. 2016 சட்டமன்ற தேர்தலில் மு க ஸ்டாலினின் முடியட்டும் விடியட்டும் தேர்தல் பரப்புரையின் போது திமுக காரர்களிடம் சபரீசன் தான் இனி எல்லாம் என்ற எண்ணம் பரவியது. அதையடுத்து மு க ஸ்டாலின் மருமகன் கட்சிக்காரர்களுக்கு மாப்பிள்ளை சார் ஆனார். ஆனால் உண்மையில் சபரீசனின் களப்பணிகள் அதற்கும் பல ஆண்டுகளுக்கு முன்பே தொடங்கிவிட்டது. 2007 to 2011 காலகட்டத்தில் திமுக ஆட்சியில் இருந்தபோது மு க ஸ்டாலின் துணை முதலமைச்சர் என்று அறிவிக்கப்பட்டார். அப்போதே சபரீசன் மு க ஸ்டாலினை நிழலாக பின்தொடர தொடங்கிவிட்டார். அதே சமயத்தில் அத்தை துர்காவின் ஆழமான நம்பிக்கைக்குரியராகவும் சபரீசன் மாறினார். அதனால் மு க குடும்பத்திற்குள் சபரீசன் தடம் ஆழமாக பதிய தொடங்கியது. அந்த ஆரம்ப காலங்களில் சில சர்ச்சைகள் வெடித்தாலும் சத்தமில்லாமல் அவை முடித்தும் வைக்கப்பட்டன. மு க ஸ்டாலினை கவர்ந்த சபரீசனின் தனித்திறமைகள், தனது மருமகன் என்ற காரணத்துக்காக மட்டும் மு க ஸ்டாலின் சபரீசனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கவில்லை. தான் நினைப்பதை செயலில் முடித்து காட்டும் நம்பிக்கைக்குரிய தளபதி ஒருவரை அவர் தேடிக்கொண்டிருந்தார். அந்த சமயம் ஏற்கனவே கட்சியில் இருந்தவர்கள் ஸ்டாலினை காட்டிலும் கலைஞருக்கே அதிக விசுவாசிகளாகவும் நம்பிக்கைக்குரியவர்களாகவும் இருந்தனர். அதுபோல் அவர்கள் அனைவருக்கும் ஸ்டாலினிடம் இருப்பது போலவே அழகிரி, கனிமொழி, செல்வி, மாறன் சகோதரர்களிடம் தொடர்புகள் இருந்தன. அதனால் அவர்கள் நல்லவர்களாக இருந்தாலும் தனக்கே தனக்கான விசுவாசிகளாக இல்லை என்பதை ஸ்டாலின் உணர்ந்திருக்கிறார். அதேபோல் தன்னிடம் விசுவாசிகளாக இருப்பவர்கள் நவீன காலத்திற்கு ஏற்ற திறமைசாலிகளாக இல்லை என்பதையும் உணர்ந்திருக்கிறார். தெரிந்தோ தெரியாமலோ அந்த இடத்தை சபரீசன் நிரப்பத் தொடங்கினார். அவர் தொட்ட வேலைகள் அனைத்தும் புள்ளி விவரங்களாக, பக்கா ஸ்கெட்சாக, நேர்த்தியான பினிஷிங்கோடு இருந்தது. அதோடு தன் மாமனாருக்கு 100% விசுவாசத்தை காட்டுபவராகவும் சபரீசன் இருந்தார். அதுதான் மு க ஸ்டாலினை அவரை முழுமையாக நம்ப வைத்தது. அதன் பிறகு அனைத்து இடத்திலும் சபரீசனை முன்னிலைப்படுத்த தொடங்கினார் மு க ஸ்டாலின். அதன் பிறகுதான் சபரீசனின் வேலைகள் வேகம் பிடிக்க தொடங்கின. ஆளினால் சபரீசன். மு க ஸ்டாலின் டெல்லியில் சோனியா காந்தியை சந்தித்தால் சபரீசன் அங்கு இருப்பார். மு க ஸ்டாலின் ராகுல் காந்தியோடு விருந்து சாப்பிட்டால் அந்த மேஜையில் சபரீசனுக்கும் கட்டாயம் இடம் இருக்கும். மு க ஸ்டாலின் சார்பில் பிஜேபியோடு பேச்சுவார்த்தை நடத்த வேண்டுமா, சபரீசன் தான் அதை நடத்துவார். அதிகாரிகளுடன் ஆலோசனையா, சபரீசனையும் ஸ்டாலின் துணைக்கு வைத்துக் கொள்வார். அமைச்சர்கள் நியமனமா, சபரீசனிடம் கேட்டுக்கொள்வார். மு க குடும்பத்திற்குள் எத்தனையோ பிள்ளைகளும் மாப்பிள்ளைகளும் மருமகன்களும் பேரப்பிள்ளைகளும் இருந்தாலும் சபரீசனின் சில அசாத்திய குணாதிசயங்கள் தான் அவரை இந்த அளவுக்கு ஸ்டாலினை நம்ப வைத்திருக்கிறது. டேட்டா கால்குலேட்டர் சபரீசன். மு க ஸ்டாலினின் மகள் செந்தாமரை சன்ஷைன் என்ற பெயரில் பள்ளிக்கூடம் ஆரம்பிக்க வேண்டும் என்ற முயற்சியில் இருந்தார். அப்போது அந்த வேலையை கையில் எடுத்த சபரீசன் தமிழகத்தில் உள்ள பள்ளிக்கூடங்கள் எத்தனை, அவற்றின் தரம் என்ன
என்னென்ன கல்வி திட்டங்கள் உள்ளன, புதிய பள்ளிக்கூடங்களில் மாணவர்கள் என்ன எதிர்பார்க்கிறார்கள், பெற்றோர்கள் என்ன எதிர்பார்க்கிறார்கள், உலகில் உள்ள தலை சிறந்த பள்ளிக்கூடங்கள் எப்படி நடக்கின்றன என்பதையெல்லாம் புள்ளி விவரமாக ஆதாரங்களோடு அக்குவேர் ஆணிவேராக பிரித்து ஒரு ப்ராஜெக்டை தயார் செய்து மு க ஸ்டாலினிடம் கொடுத்தார். அதில் அசந்து போன மு க ஸ்டாலின், இத்தனை தகவல்கள் உங்களுக்கு எப்படி கிடைத்தது, அதிகாரிகள் யாராவது உதவினார்களா என்று கேட்டபோது கூலாக சிரித்துக்கொண்டே பதில் சொன்ன சபரீசன், என்னிடம் தனியாக இதற்கு ஒரு டேட்டா டீம் இருக்கிறது என சொன்னபோது ஸ்டாலின் ஆச்சரியத்தின் உச்சத்திற்கே போனார். அதுதான் சபரீசனின் முதலீடு. ஈகோ பார்க்காதவர் சபரீசன். கலைஞர் உடல்நலம் பாதிக்கப்பட்டிருந்த நேரத்தில் முரசொலி பவள விழா நடத்தப்பட்டது. அப்போது ஒவ்வொரு பத்திரிகை அலுவலகமாக போய் அந்த அழைப்புதலை கொடுக்க வேண்டும். கட்சியின் சீனியர்களிடம் கொடுத்து அந்த வேலையை செய்ய முடியாது, அவர்கள் வருத்தப்படுவார்கள். மூக்க குடும்பத்தினர் யாரும் அதை செய்ய தயாராக இல்லை. அதுபோல முக்கியத்துவம் குறைந்தவர்களை அனுப்பியும் பத்திரிகை முதலாளிகள் ஆசிரியர்களை சந்திக்க வைக்க முடியாது. அகில இந்திய தலைவர்களை சந்தித்து அழைப்பிதழ் கொடுக்கும் வேலை, விழா ஒருங்கிணைப்பு, விழா மலர் தயாரிப்பு என மு க ஸ்டாலினும் அந்த நேரத்தில் ஓவர் பிஸி. என்ன செய்யலாம் என்று யோசித்துக் கொண்டிருந்த நேரத்தில் எந்த ஈகோவும் பார்க்காமல் அழைப்பிதழ் கொடுக்கும் வேலையை நான் செய்கிறேன் என்று இறங்கி வந்தவர் சபரீசன். சொன்னது போல் அனைத்து பத்திரிகை அலுவலகங்களுக்கும் சென்று அவரே முரசொலி பவள விழா அழைப்பிதழை கொடுத்தார். இப்படி பண்புடன் சூழ்நிலைக்கேற்ப செயல்படும் தன்மை சபரீசனின் மதிப்பை மு க ஸ்டாலினிடம் உயர்த்தியது. அதோடு 2016 சட்டமன்ற தேர்தல், 2019 நாடாளுமன்ற தேர்தல், 2021 சட்டமன்ற தேர்தல்களின் திமுகவின் அறியப்படாத டேட்டா அனலைசராக இருந்த சபரீசன் திமுகவின் ஆன்லைன் விளம்பரங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதையும் தீர்மானித்தார். அதில் தொடர்ந்து அவர் குவித்த வெற்றிகள் தான் தற்போது அவரது மாமனார் மு க ஸ்டாலின் தலைமையிலான திமுக ஆட்சி எப்படி நடக்க வேண்டும் என்பதை தீர்மானிக்கும் நபராக அவரை மாற்றியுள்ளது. சபரீசனை தொட்டால் ஸ்டாலின் துடிப்பார். தற்போது அமைக்கப்பட்டுள்ள அமைச்சரவையில் இருந்து சென்னை போலீஸ் கமிஷனராக சங்கர் ஜிவால் நியமிக்கப்பட்டது வரை சபரீசனின் கொடிதான் பறந்துள்ளது. முதலமைச்சர் அறையில் முதலமைச்சருக்கு பின்னால் கூலாக நின்று போஸ் கொடுத்த சபரீசன் அதன் மூலம் அனைவருக்கும் சொல்லாமல் சொன்னது என்னவென்றால், அவருக்கு பின்னால் நான் தான் இருந்தேன், இப்போதும் இருக்கிறேன், இனியும் இருப்பேன் என்பதுதான். அந்த அளவிற்கு மு க ஸ்டாலினிடம் நம்பிக்கையையும் அன்பையும் பெற்றவராக சபரீசன் இருப்பதால் திமுகவிற்கும் மு க ஸ்டாலினுக்கும் குடைச்சல் கொடுக்க நினைப்பவர்கள் முதலில் சபரீசனைத்தான் குறிவைக்கிறார்கள். அதற்கான உதாரணம் தான் சட்டமன்ற தேர்தல் பிரச்சாரம் உச்சக்கட்டத்தில் நடந்து கொண்டிருந்த போது சபரீசனின் வீட்டில் நடத்தப்பட்ட ஐடி ரைட். தனது பிரச்சாரத்திலும் சரி, அதற்கு முன்பும் சரி, பிரதமர் மோடியை ஒருமையில் விழிக்காத ஸ்டாலின் முதல் முறையாக தனது மருமகன் வீட்டில் ரெய்டு நடந்த போதுதான், ஒண்ணு மட்டும் மோடிக்கு சொல்றேன், இது திமுக எமர்ஜென்சியை பார்த்தவன் தான் இந்த ஸ்டாலின், நீங்க எத்தனை ரைடு நடத்தினாலும் அதை பத்தி நாங்க கிஞ்சிட்டும் கவலைப்பட மாட்டோம், அது திமுக காரணம் நடக்காது. பிரதமர் மோடியை கடுமையாக விமர்சனம் செய்தார். அந்த அளவிற்கு மு க ஸ்டாலினின் நம்பிக்கைக்குரியவராக இருப்பதால் எதிர்காலத்தில் சபரீசனுக்கான சவால்களும் அரசியல் ஆபத்துகளும் அதிகார மிரட்டல்களும் நிச்சயம் அதிகம் இருக்கும் என்கின்றனர் மூத்த பத்திரிகையாளர்கள். அதை சமாளிக்க சபரீசனிடம் எந்த திட்டமும் இல்லாமல் இருக்குமா என்ன?